சித்தார்த்த ரெட்டி நிதின் ஆந்திராவில் உள்ள குண்டூர் மாவட்டத்தின் மாவட்ட கலெக்டராக பதவி பெறுகிறார். அங்கு அவர் உள்ளூர் ரவுடியும் அரசியல்வாதியுமான ராஜப்பாவுக்கு எதிராக செல்கிறார். ஒரு பொது பிரதிநிதியாக இருந்து மச்சல்லாவில் நிதின் எப்படி தேர்தலை வெற்றிகரமாக நடத்துகிறார் என்பது மச்சல்லா நியோஜக வர்க்கத்தின் மீதி கதை. சித்தார்த்த ரெட்டியாக நிதின் மச்சல்லா நியோஜக வர்க்கத்தில் அவரது தொழில் வாழ்க்கையின் சிறந்த மாஸ் அவதாரத்தில் காணப்படுகிறார். நிதினை ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக காண்பிக்கும் வகையில் அனைத்து விதமான கமர்ஷியல் அமைப்புகளும் இந்த படத்தில் உள்ளது. மேலும் நிதின் அதனை பயன்படுத்தி கொண்டார். குறிப்பாக ஆக்ஷன் எபிசோட்களில் நிதினின் ஆற்றல் ஈடு இணையற்றது. சமுத்திரக்கனியுடன் மோதும் காட்சிகளில் அவரது தீவிரம் குறிப்பாக அவரது ரசிகர்களுக்கு பார்க்க விருந்தாக உள்ளது. அவரது தோட்டத்தை பொறுத்தவரை அந்த ஸ்டைலிஷ் ஃபார்மல்களில் நிதின் மிகவும் கம்பீரமாக தெரிகிறார். அதே சமயம் அவருக்காக வடிவமைக்கப்பட்ட கேரக்டரைசேஷன் மூலம் மாஸாக்கவும் இருக்கிறார். அறிமுக சண்டை மற்றும் உயர் ஆக்டேன் இடைவெளி தடை ஆகியவை படத்தில் நிதினின் ஆற்றலுக்கு சிறந்த எடுத்துக்காட்டுகள். சமுத்திரக்கனி ராஜப்பாவாக படத்தில் பிரமாதம். அவர் படத்தில் ஒரு புதிய அவதாரத்தை பெறுகிறார். ரவுடி அரசியல்வாதியாக அவரது கதாபாத்திரத்திற்கு ஏற்றார். நிதினுடனான அவரது வார்த்தை போர் அவரது தரப்பிலிருந்து மிகவும் தீவிரமான நடிப்பு. கிரிதி ஷெட்டி நிதினுக்கு திரையில் சரியான பொருத்தம். பாடல்களில் அவரது ஆற்றல் பாராட்டத்தக்கது. கேத்தரின் தெரசா மீண்டும் ஒரு கவர்ச்சியான மாற்றாக நடிக்கிறார். வெண்ணிலா கிஷோர் தனது அதீத காமெடி டைமிங் கால் படத்தின் முதல் பாதியை முழுவதுமாக ஆணித்தரமாக வெளிப்படுத்தினார். ராஜேந்திர பிரசாத் மற்றும் முரளி சர்மா பக்க உதைகள் மூலம் அவரை நன்றாக ஆதரித்தனர். எமாரோவாக பிரம்மாஜி இருக்கிறார். ஆஃப் ஸ்கிரீன் ஹைலைட்ஸ். மச்சல்லே நையஜக வார்க்கம் என்பது 160 நிமிட மதிப்புள்ள வணிகப் பொருள். எம் எஸ் ராஜசேகர் ரெட்டி சில பிரச்சனையில் ஹீரோ வில்லியன் நேருக்கு நேர் மோதும் எளிய கதைக்களத்தை தேர்ந்தெடுத்தார். ஆனால் படத்தின் உண்மையான செல்வம் அந்த போட்டியை செயல்படுத்துவதில் உள்ளது. ராஜசேகர் அரசியல் பிரச்சனைகளை சிறப்பாக முன்வைத்தார். கமர்ஷியல் படத்திற்கு கச்சிதமாக அவரது எழுத்து பொருந்தும். தேர்தல் பிரச்சார காட்சிகளும் சிறப்பாக படமாக்கப்பட்டுள்ளன. கமர்ஷியல் எழுத்தை தவிர ராஜசேகர் வெண்ணிலா கிஷோரை முழுமையாக பயன்படுத்தி முதல் பாதியை எந்த தாமதமும் இல்லாமல் இயக்கினார். பிறகு படத்தின் இரண்டாம் பாதியில் வரும் படம் ஹை ஆக்டேன் இன்டர்வெல் பிளாக்கில் தொடங்கி அதன் பிறகு முடியும் வரை இடைவிடாத ஆக்ஷன்களை கொண்டுள்ளது. ஆக்ஷன் எபிசோடுகள் படத்தின் ஹைலைட். ஒவ்வொரு ஆக்ஷன் காட்சியும் மிக உக்கிரமாக காட்சியளிக்கிறது. படத்தை ஒரு சரியான ஆக்ஷன் என்டர்டெய்னராக மாற்றுகிறது. மச்சேர்ல நியோஜக வர்க்கம் இன் பாடல்கள் சிறப்பான பலனை தருகின்றன. ராரா ரெட்டி பெரிய திரையில் பாடல்களில் ஹைலைட் என்பது நம் அனைவருக்கும் தெரியும். இந்த பாடலில் நிதின் மற்றும் அஞ்சலி இருவரின் ஆற்றலுக்காக ஒரு சிறப்பு குறிப்பு. சில் மாரோ பாடல் நன்றாக நடனமாடப்பட்டுள்ளது. பாடல்கள் தவிர மஹதி ஸ்வரசாகர் படத்திற்கு ஒரு அற்புதமான பின்னணி இசையையும் தயாரித்துள்ளார். பல காட்சிகளில் குறிப்பாக அறிமுக சண்டையில் நிதினை மிகவும் ஸ்டைலாக காட்ட பின்னணி இசை பெரிதும் உதவியது.